வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், தமிழகத்தில் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு புதிய மாவட்டங்கள். தமிழகத்தில் செங்கல்பட்டு மற்றும் தென்காசி மாவட்ட அந்தஸ்து கிடைக்க உள்ளது. விரைவில் கும்பகோணத்தையும் புதிய மாவட்டமாக அறிவிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்புகளை சட்டசபையில் பேசிய முதல்வர் இபிஎஸ் நேற்று வெளியிட்டார். பேரவை விதி 110 கீழ் முதல்வர் இவ்வறிவிப்பை வெளியிட்டார். மக்கள் கோரிக்கைகளை ஏற்று நிர்வாக வசதிக்காக திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி தலைமையில் புதிய மாவட்டமாக உருவாக்கப்படும். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக வைத்து புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். செங்கல்பட்டு மாவட்டமானது 1997 ஆண்டு வரை தனி மாவட்டமாக இருந்தது. 1997 ஜூலை 1 காஞ்சிபுரம் திருவள்ளூர் என இரண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த இரண்டு மாவட்டங்களுடன் சேர்த்து தற்பொழுதைய தமிழக மாவட்டங்களின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இவ்விரண்டு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தனி அதிகாரியாக நியமிக்கப்படுவார். இவ்வாறு முதல்வர் அறிவித்தார். இந்த மாவட்டம் எந்தெந்த தாலுக்காவில் இடம்பெறும் என்பதை பின் அறிவிக்கப்படும். மாவட்ட எல்லை வரையறை பணிகளை தனி அதிகாரி மேற்கொள்வார். பொதுமக்களுக்கு கருத்து அடிப்படையில் மாவட்ட வரையறை செயல்படும். முதல்வர் வெளியிட்ட இந்த அறிவிப்பிற்காக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் 32 மாவட்டங்கள் இருந்தன. ஜனவரியில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. தற்பொழுது புதியதாக தென்காசி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழக மாவட்டங்களின் எண்ணிக்கை தற்பொழுது 35 உயர்ந்துள்ளது. உங்களுக்கான கேள்வி, எந்த ஆண்டு கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது? இரண்டாம் கேள்வி, 36 மாவட்டமாக எதை அறிவிக்க உள்ளனர்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.